ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஜே புஜ்ஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லாங் கவுனோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட கட்டிங் வீடியோ வந்து தெளிவாக எந்த ஒரு டவுட்டுமே வராத அளவுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது, எப்படி பிளான் பண்ணி நம்ம வெட்டுறது அப்படின்னு பார்த்தோம். துணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த 5 மீட்டர்லேயே நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்றதை தெளிவாக பார்த்தோம். இது 40 இன்ச்சு லாங் கவுனு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச எல்லா பீஸையுமே எடுத்து இப்போ ஒன்று போல் வச்சுக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, இது மட்டும் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேக் பீஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டை எடுத்துக்கலாம். ஸ்லீவையும் எடுத்து கீழே வச்சிடலாம். ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்து நம்ம இதில் வந்து ரைட் சைடில் லைனிங்கை போட்டு அடித்து திருப்ப போகிறோம். கிராஸ் பீஸ்லாம் எதுவும் போடலை, சரிங்களா? இப்போது கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு கீழே ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரெண்டு ராங் சைடும் வெளியில் இருக்கணும், ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும். கீழே வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு மேலே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் நிறையா வந்து பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து ஒரு சாரீலே நம்ம ஒரு ஃபேமிலிக்கே ஸ்டிச் பண்ணலான்னு பிளான் பண்ணனால நம்ம ஒரு சின்ன பீஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதை சுற்றி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். இப்போது நாச் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுடலாம், அதாவது அமுக்கு தையல் வந்து போட்டுடலாம். இப்போது அதை அப்படியே திருப்பணும் அப்படின்னா நெக் வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். இப்போது மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணுறப்போ அந்த தையல் வந்து அழகாக செட் ஆகி உக்காந்துரும். நம்ம போட்டு அமுக்கி நீவி விட்டு அயன் பண்ணி இப்போலாம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி மாச்சப்படாமல் அதை தச்சிருவேன். இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ சுற்றி வந்து தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது நான் சுற்றி தையல் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சேம் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரி பேக் பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணமோ அதே மாதிரி ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கணும், ரெண்டு கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ரெண்டு நல்ல பக்கம் இது. ஸோ இப்போ நம்ம கீழே பார்டர்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு மேலே நெக்குக்கிட்ட எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்டர் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம நெக்கில் வேறு எந்த ஒரு டிசைனும் பண்ணலை, வெறும் லேஸ் ஒர்க் தான் வைக்க போகிறோம். நான் ஒன்று ஒன்றும் பிளான் பண்ணி இல்லை ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். துணியை வேஸ்ட்டே ஆக்கியிருக்க மாட்டேன். இதில் ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட அப்படி எடுக்கிறீங்கன்னா அதே மெயின்டெயினில் நெக்கை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணணும். கொஞ்சம் 1/4 கூட அப்படின்னு போட்டுறாதீங்க. இப்போது அந்த நடு பீஸை கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கிட்ட கட் பண்ணிவிட்டு அந்த இதில் ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரி நாச் போட்டுக்கலாம். இப்போது அந்த வளைவுக்கிட்ட கரெக்டாக வளைவுக்கிட்ட வர்ற மாதிரி கிராஸாக வந்து நாச் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறப்போ அழகாக வந்து நமக்கு வந்து உட்காரும். அதுக்கு தான் இப்போது இதை அமுக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டையும் விரிச்சிட்டு அந்த ரெண்டு கிளாத்துக்கும் நடுவில் சென்டரை நம்ம தச்சுருப்போம்ல, அதுக்கு மேலேயே தையல் போடணும். இப்போது அதை மடக்கி இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். லைனிங் எல்லாம் எடுத்து நீவி விட்டுட்டு
சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே நெக்குன்றனால வேறு எதுவுமே நம்ம மாடல் எதுவும் பண்ணாததுனால ரெண்டு நெக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பேக் வந்து பேக்கில் தான் இருக்கணும், ஃப்ரண்ட் வந்து கை குடஞ்சி வெட்டியிருப்போம், அதனால் அந்த குழப்பம்லாம் வராமல் தெளிவாக எழுதிக்கோங்க. இப்போது சுற்றி தையல் போட்டுட்டு அதை எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணணும். அவ்வளோதான், பேக் பீஸு முடித்தாச்சு. இப்போ ரெண்டாவது, நம்ம மூணாவது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்லீவுமே நான் எப்படி தைக்க போகிறேன் அப்படின்னா, ராங் சைடு ரெண்டுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன், லைனிங்லேயும் சரி இதுலேயும் சரி. ரெண்டு நான் நல்ல பக்கத்துக்கு மேலே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்பலான் இருக்கேன். இப்படி பண்ணுறப்போ கையில் வந்து பிசுறு இருக்காது, ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் க்ராஸாக போட்டு கட் பண்ணியிருப்போம், ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கீழே ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் கட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வச்சு ஒரு ஸ்டைல் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இது ரெண்டையும் விரித்து இதுலேயும் அந்த அமுக்கு தையல் வந்து நம்ம போட போகிறோம். அடுத்தது இதை மடக்குனீங்க அப்படின்னா ரெண்டு கெட்ட பக்கமும் உள்ளே போயிடும், ரெண்டு நல்ல பக்கமும் வெளியில் வந்துடுற மாதிரி வந்துடும். என்னடா கை வந்து ப்ளெயினாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, கை வந்து இன்னும் நம்ம ஃபினிஷ் பண்ணலை. இப்போ சுற்றி தையல் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கீழே வந்து பார்டர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பாட்டம் பீஸ்க்கு வந்து கீழே அந்த சர்க்குலர் பீஸ்க்கு தைச்சது போக பேலன்ஸை நம்ம எடுத்து மேலே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கீழே வந்து ரொம்ப ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது, ஸோ ஒரு பார்டர் நம்ம வந்து இது பண்ணணும். அதனால தான் இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் தைச்சாச்சு, ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே பத்திரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து கிளாத்தோட பாட்டம் பீஸில் பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்னா பார்டர் அட்டாச் பண்ணி பாட்டம் முடித்தா தான் பேலன்ஸ் இருக்க பார்டர் எடுத்து நம்ம ஸ்லீவில் வந்து இது பண்ண முடியும். கிளாத்தோட ரெண்டு நல்ல பக்கத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா பார்டர் கட் பண்ணிவிட்டால் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு தெரியாது. இப்போது நான் நல்ல பக்கத்தில் ரெண்டு வச்சுருக்கேன், கீழே வந்து கரைப்பகுதி கீழே வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த பிசுறு, அதாவது ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், ரெண்டு கெட்ட பக்கமும் வெளியில் இருக்க மாதிரி போட்டிங்கனாவே கரெக்டாக வந்துடும். பார்டரில் நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 இன்ச் போல் கேப் விட்டுட்டு தான் தைச்சிருப்போம். அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த பார்டரை ஃபுல்லாக அந்த ஸ்கர்ட்டோட கீழ் பாட்டம் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி அட்டாச் பண்ணுறது நீங்கள் லாஸ்ட்டாக மடித்து தைக்கணும், டபுள் ஃபோல்ட் பண்ணி உருட்டி தைக்கணும்னு அவசியம் இருக்காது. ஆனால் என்ன, இப்படி வந்து அட்டாச் பண்ணணும் ஃபுல்லாக. நம்ம கீழேயும் மேலேயும் வந்து ஒரே அளவுக்கு பார்டர் இருக்கிறனால இதை நம்ம இப்படி பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லை கீழே பெருசாக மேலே வந்து சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்டர் வச்சு தைக்க முடியாது, கீழே வந்து ப்ளெயினாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர் தான் நமக்கு ஸ்லீவுக்கு எடுத்து வைக்க போகிறேன். இப்போ அப்படியே கீழே இதை வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த பிசுறு வந்து கீழ் பக்கமாக வச்சு ஒரு அமுக்கு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. பிசுறு வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும், மேலே தூக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இதை கீழ்ப்பக்கமாக வச்சு அமுக்கி ஒரு தையல் ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். சேம் இப்போது இதே மாதிரி அந்த பீஸையும் நம்ம வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் முதலே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதனால் எனக்கு தெரியுது. இதுவும் அதே மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கலாம். நான் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ நான் இதையும் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ பார்டர் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவை எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்லீவையுமே, அதாவது பார்டர் வந்து சின்னதாக இருக்கனால
அந்த பார்டரை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ஹைட்டுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அட்டாச் பண்ண விட்டுருக்கோம்ல, அந்த இடத்த தெரியாத மாதிரி, அந்த சாரீயோட கலர் தெரியாத மாதிரி பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு நான் இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன், இல்லைனா அது உப்பிட்டு தெரியும். இப்போ இதை அமுக்கி ஒரு தையல் போட போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்டர் மட்டும் தெரியுதா? அவ்வளோதான். இப்போது அந்த பார்டரை வந்து நான் இப்படி அட்டாச் பண்ண போகிறேன். ரெண்டு கார்னர்லேயுமே இல்லைனா ஓகே, சென்டர் பார்ட்லேருந்து கரெக்டாக இருக்கணும். விட்டுருங்க. இப்போ அந்த கீழே வந்து கரைப்பகுதியை வந்து நான் கொஞ்சம் அப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சு அடிக்க போகிறேன். இப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து முதலே பிளான் பண்ணாமல் ஆமாம் அப்படின்னு தப்போம் அப்படின்னு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லுக்கு வந்து கிடைக்காது. நான் வந்து சப்போஸ் பார்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வேறு ஏதாவது பிளான் பண்ணிடுவேன் டக்குன்னு. ஏன்னா ஸ்லீவில் வந்து ப்ளெயினாக ஏற்கனவே சாரீ வந்து சிம்பிளாக இருக்குது, அதனாலே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்தோன்னா நல்லா இருக்காது. இப்போ மேலேயும் அந்த கரைப்பகுதி வந்து கொஞ்சம் மடித்து நான் மேலேயும் வந்து தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம அந்த ஸ்லீவும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். கார்னரில் எப்போவுமே சென்டரில் இருந்து நீங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான். இப்போது தைச்சாச்சு. இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ஸ்லீவையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். நான் ரெண்டு பக்கமும் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டும் தைச்சாச்சு. இப்போ எடுத்து பத்திரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் இது பேக்கு ஃப்ரண்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லேஸ் வந்து வைக்கணும். நான் வந்து மேலே வந்து எல்லோ கலர் போட போகிறேன். கீழே பாபினில் நான் மாற்றலை, ஏன்னா ப்ளூ கலர் போடுறோம் இல்லையா, கோல்டுக்கு ப்ளூ வந்து நல்லா தெரியும். இது வந்து ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் வந்து சும்மா ரவுண்டு ஷேப்லேயே தான் வைக்க போகிறோம். அதே ஷேப்புக்கு தான் ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு வர போகிறோம். வச்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் இதே ரவுண்டை இன்னொன்று நான் போட போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ப்ளெயினாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக நான் கேப் விட்டுட்டு ரெண்டாவது வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து என்னனாலும் மாடல் போட்டுக்கலாம். நான் ரவுண்டு தான் வைக்கிறேன். இது அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு வர வேண்டியதான். சிம்பிளாக இருக்கும் பட் வந்து நல்லாயிருக்கும். நான் ஏன் இப்படி தனித்தனியாக காட்டுறேன்னா இப்போ த்ரெட்டு மாற்றிருக்கோம்ல, த்ரெட்டு மாற்றினால மொத்தமாக நம்ம எது எதுக்கெலாம் லேஸ் வைக்கணுமோ அது அதுக்கு வச்சுக்கலாம்ல. அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் கலட்டி மாட்டினோம், டைமும் வேஸ்ட் ஆகும். டைமையும் நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கணும் எப்போவுமே. இப்போ ஸ்லீவுக்கும் லேஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்து இருக்கா ரெண்டு ஸ்லீவுக்கும் வருமானு பார்த்துட்டு தான் எப்போவுமே வைப்பேன். அந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணிவிட்டு வைங்க. ஏன்னா ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வைக்காமல் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சு சேம் லேஸ் வந்து கிடைக்குமான்றது டவுட்டு தான். ரோலாக வச்சுருக்கவங்க பயப்பட வேண்டாம். இப்போ மேலேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த பார்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி தான்.
இப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இது சின்ன லேஸுன்றனால நான் ஒரு பக்கம் ஒரே ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. நீங்கள் பெரிய லேஸ்னால் ரெண்டு பக்கமும் தையல் போடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்லீவே நம்ம தைச்சி எடுத்து வச்சிடலாம், அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து த்ரெட்டை வந்து மாற்றிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். த்ரெட்டை வந்து மாற்றிருங்க, மாற்றிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்குக்கிட்ட எப்போவும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஆஸ் யூஷுவல் தான், எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரியே தான். நாச்சு கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வர்ற மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து பாதியிலேருந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ஈவனாக கிடைக்கும், கம்மியாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ஈவனாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே சென்டர் நாச் போட்டு நீங்கள் எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு தையல் ஸ்லீவ்லேயும் தைச்சிட்டு வந்து போட்டுருங்க. இப்போ ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போது இதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ஸ்லீவையும் தைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து தைச்சாச்சு. இப்போ அடுத்தது பாட்டம் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். பிகினஸாக இருக்கிறவங்க முதல்ல லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. நான் உங்களுக்கு தான் இப்போ இதை காட்டுறேன். ஏன்னா இல்லை அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதிலே வச்சு தைச்சிட்றோன்றவங்களும் இருக்காங்க, அப்படி தைக்கிறவங்களும் ஒரு பிரச்சனையும் இல்லை, தைச்சிக்கலாம். இப்போது இதே மாதிரி அந்த பக்கம் பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, பாட்டம் பீஸ், அதோடையும் மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் முடித்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பக்கத்தில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெண்டு மெயின் கிளாத்தும் நடுவில் இருக்கணும், சரிங்களா? லைனிங் ரெண்டும் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெண்டு தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை நான் அமுக்கி ஒரு தையல் போட போகிறேன். அதனால் நான் இப்போது இதை அப்படியே ரெண்டாவது தையலை அமுக்கு தையலாக போட்டலான்னு இருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அடுத்த பீஸை.
இந்த பக்கமும் நான் தைச்சிட்டு காட்டுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு. அடுத்தது ஷோல்டரை சென்டர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டம் வந்து நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து 12 ஃபுல் ரவுண்டு. இப்போ நம்ம 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தையல் போட வேண்டியதான். பாடியில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் போட்டிருப்போம். அந்த மார்க்கிங்லேருந்து அப்படியே ஸ்டீல் அதே 1 இன்ச்சுக்கு வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. லைனிங்கு எல்லாமே நம்ம சேம் ஒரே அளவாக எடுத்துருக்கனால நம்ம நாளையும் ஒன்று போலே வச்சே நம்ம வந்து தச்சுக்கலாம், பிரச்சனை இருக்காது. நான் இப்போ 4 ஒன்று போல் வச்சு தான் தச்சிட்ருக்கேன். ஆனால் என்ன, 1 இன்ச்சுக்கு பிடிக்காமல் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிட்ருக்கேன். ஒரு 1/2 இன்ச் போல் தான் நான் கேப் விட்டு பிடிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் இன்னும் நம்ம வந்து லைனிங்கை மட்டும் உருட்டி தைக்கலை, அதையும் நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு தச்சுக்கலாம். இப்போது சேம் இதே மாதிரி அந்த பக்கமும் 6 இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு சேம் இந்த பக்கம் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். உள்ளேயும் நம்ம இன்னும் தையல் போட்டுக்கலாம். ஒரு 1-2 தையல் கூட போட்டு கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வேஸ்ட் லைன் வரைக்கும் கீழே ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மேலே தான் நம்ம பண்ணணும். வேஸ்ட் லைன் வரைக்கும் அந்த 1 இன்ச் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தச்சு கொண்டு வர இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இன்னும் கீழே வந்து உருட்டி மட்டும் அடுத்தது தைச்சிக்கோங்க. அதையும் காட்டினேன்னா வீடியோ இன்னும் லென்த்தாக போகும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோன்றதையும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ கன்வெர்ட் பண்ணி பொறுமையாக ஒவ்வொன்றையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தைச்சிருக்கோம், அவ்வளோதான். இப்போ கீழே மடிச்சு தைச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு, நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் அதை கமெண்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோவாகவே எடுத்து போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.